ஹலோ வணக்கம். இந்த வீடியோ வழங்குறதுனாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. டாலர் தேசம் இந்த தொடருடைய 5வது பாகத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். சென்ற பாகத்தில் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் அவங்களுடைய வரலாறையும் அவங்க எப்படி அந்த ஒரு போருக்கான தளபதியாக உருமாறினார் அப்படிங்கிறத அந்த ஹிஸ்டரியை தான் பார்த்தோம். இந்த 5வது பாகத்தில் ஒரு போர் நடக்குது அப்படிங்கிறப்ப எல்லையில் ரெண்டு நாட்டுடைய இராணுவங்கள் போரிடுறதுங்கிறது 2வது பட்சம்தான். அதை தாண்டி ஒவ்வொரு நாட்டுடைய அந்த உளவு அமைப்புகளை வந்து சேகரிக்கிற தகவல்கள், உலக நாடுகள்கிட்ட அவங்க வாங்குகிற ஆதரவு, அந்த போர்க்களத்துக்கு இராணுவ ஆயுதங்கள்லாம் கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கறது, இவங்களோட ஒற்றுமை, இவங்க வகுக்கிற வியூகம், இதெல்லாம் சேர்த்து தாங்க ஒரு நாட்டுடைய இராணுவத்தை வந்து வெற்றியடை வைக்கிறது. அப்படி அமெரிக்கா பிரிட்டிஷ் படைகள், ஏன்னா உலகத்திலேயே அன்னைக்கு மிக சிறந்த படையாக இருந்தது பிரிட்டிஷ் இராணுவம் தான், அவங்களுக்கு எதிராக எவ்வளோ துல்லியமான நகர்வுகளெல்லாம் நகர்த்தினாங்க, அவங்களோட உளவு அமைப்புகள் எப்படி இருந்துச்சு, என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து அவங்க இந்த போரை வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாகத்தில் பார்க்க போகிறோம். இந்த பாகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அமெரிக்காவை பற்றி பார்த்துட்டு இருக்கிறதுனால, இப்போ சமீபத்தில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அமைப்பு உலக நாடுகள் தன்னுடைய நாட்டு இராணுவத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தியிருந்தாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்காக மொதல் 5 நாடுகளில் ஒரே ஒரு வளரும் நாடு மட்டும்தான் இருக்குது, பாக்கி அனைத்துமே வளர்ந்த நாடுகள், ஒரு நாடு மட்டும் வளர் நாடு. அது எந்த நாடுன்னு கேட்குறீங்களா? அது எந்த நாடு இல்லைங்க, நம்ம நாடு தான் இந்தியா. இந்தியா இராணுவத்துக்கு ஒதுக்கிற பட்ஜெட்டில் 4வது இடத்துல இருக்குது உலக அளவில். அப்போ உலக அளவில் முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சந்தேகமே நம்ம அமெரிக்கா தான். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த இராணுவ பட்ஜெட்டில் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்னா கேட்டால் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. நம்மளை விட 10 மடங்கு அதிகமாக அமெரிக்கா ஒதுக்குது. நம்ம வந்து 78 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு ஆண்டுக்கு இராணுவத்துக்கு ஒதுக்குறோன்னா, அமெரிக்காவுடைய அந்த பட்ஜெட்டுங்கிறது 780 மில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்குது. இது வந்து இந்திய மதிப்பில் சொல்லணும்னா 40 to 45,000 கோடி ரூபாய் வந்து நம்ம ஒதுக்குறோன்னா, அமெரிக்கா கிட்டத்தட்ட 45 லட்சத்துலேருந்து 50 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இராணுவத்துக்கு ஒதுக்குது. 2வது இடத்துல இருக்க சீனா 15 லிருந்து 18 லட்சம் இந்திய ரூபாய்க்கிற அளவுக்கு இராணுவத்துக்கு ஒதுக்குது. இப்படின்னா பார்த்துங்க, உலகத்தில் உள்ள மொத்த நாடுகளில் இந்த முதல் 5 இடத்துல உள்ள நாடுகளுடைய இராணுவ பட்ஜெட் கிட்டத்தட்ட 65% இருக்குது. அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு இராணுவத்துக்காக நிதி ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எஸ்கே தாட்ஸ், நான் உங்கள் எஸ்கே சுரேஷ். நம்ம போன பாகத்தில் பார்த்த மாதிரியே போர் உருவாகிடுச்சு. போருக்கான ஒரு படைத்தளபதி அங்கேயும் தேடி கிடச்சியில் ஜார்ஜ் வாஷிங்டனை நியமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்க காங்கிரஸ் ஒரு வேலை செய்யுது. ஒரு பக்கம் போர் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அதுக்கான திட்டத்தை தீட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை தாண்டி அமெரிக்காவுக்கு வெளியில் உள்ள அமெரிக்காவுடைய ஆதரவாளர்கள், நண்பர்கள் எல்லோருமே போருக்கு தேவையான உபகரணங்கள், வரைபடங்கள், அப்புறம் நிதி ஆகியவற்றை சேகரித்து அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேஷன் கேப் ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டம். எனவே கம்யூனிகேஷனுங்கிறது சரியாக இல்லாட்டினா இந்த போரில் நம்ம தோல்வி அடைஞ்சிரும் அப்படிங்கிறது அமெரிக்க காங்கிரஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதோட இந்த திட்டத்தை உருவாக்குறவங்க, திட்டத்தை வழிநடத்துறவங்க, திட்டத்துக்கு உதவுறவங்க, இவங்க 3 பேருக்கும் மட்டும் புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் உருவாக்கி அது வந்து கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியாக புரிஞ்சிச்சு. இதில் வந்து அந்த லாங்குவேஜ் வேறு யாருக்காவது புரிஞ்சிருச்சு, அதை வந்து எதிரிகளுக்கு கையில் சிக்கிருச்சுன்னா நம்ம திட்டம் மொத்தமும் எதிரிகளுக்கு தெரிஞ்சிடும். எனவே இதை வந்து சரி பண்ணுறதுக்கு நவம்பர் 29, 1775 ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க அமெரிக்கா காங்கிரஸ். தகவல் தொடர்பு கமிட்டி அப்படிங்கிறது இதோட பேர். கொஞ்ச நாள்லேயே ரகசிய தகவல் தொடர்பு கமிட்டி அப்படின்னு இதை பெயர் மாற்றம் செய்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கமிட்டியில் நிறைய பேர்லாம் இல்லை, பெஞ்சமின் பிராங்க்ளின், பெஞ்சமின் ஹாரிசன், ஜேம்ஸ் தாமஸ் அப்படிங்கிற மொத்தம் 3 முக்கியமானவங்க இருந்தாங்க. அது இல்லாமல் ஜேம்ஸ் லெவல் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அதில் இருக்கார். இந்த ஆசிரியர் தான் இந்த சீக்ரெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கீத மொழிகளுடைய தந்தை அப்படின்னு வர்ணிக்கப்படுறவர். இந்த கமிட்டியோட வேலைங்கிறது என்னன்னா, இந்த மாதிரியான சீக்ரெட் லாங்குவேஜ்களை உருவாக்குவது, தன்னுடைய ஏஜென்ட்ஸுக்கு அதை பயிற்சி அளிப்பது, அப்புறம் வந்து எதிரிகள் கையில் இது மாட்டிக்கிட்டால் கூட அவங்களுக்கு செத்தாலும் புரியாத அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இதை உருவாக்குறது, போருக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குறது, வெளிநாடுகள்லேருந்து ஆதரவை வாங்குறது, பணத்தை வாங்குறது, மற்ற இந்த பிரெஞ்சு காலனி நாடுகளை வந்து உசுப்பி விடுறது, தான் கைக்கு வந்து பலத்தை சேர்த்துக்கிறது, இப்படின்னு இவங்க நிறையா வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் உச்சமாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பிரெஞ்சு புலனாய்வுத்துறை அதிகாரியோட இவங்க வந்து ஒரு வியாபாரி வேஷத்தில் பிலடெல்பியாவில் உள்ள பிரிட்டிஷ் அதிகாரிகள் சிலர் போய் பார்க்குறாங்க. அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு அமெரிக்க காலனி அந்த நாடுகள் மேலே ஓரளவு கருணை இருந்தது இவங்களுக்கு தெரிய வந்துருது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களை நைஸாக பேசி தன்னோட உழைப்புள்ள விழ வச்சு பிரிட்டிஷ் வந்து என்னென்ன திட்டங்கள் திட்டாங்களோ
வரும், அது எல்லாமே இவங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறபடி ஒரு ஐடியாவை பண்ணுறாங்க. அது சக்ஸஸ் ஆகுது. இவங்களுக்கு கிடைக்கிற தகவல்களை உடனடியாக இவங்க இராணுவ தளபதிகளுக்கு அனுப்புகிறாங்க. இது வந்து போரோட போக்கையே மாற்றுற அளவுக்கான ஒரு நல்ல திட்டமாக முன்னெடுப்பாக இருக்குது. இது வந்து அமெரிக்க காலனி நாடுகளுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவத்தையும் அளிக்குது இந்த போரில். இது இல்லாமல் வாஷிங்டனுக்கு உதவுறதுக்கு இன்னொரு ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க. இது ரகசியமோ தகவல் தொடர்போ எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கமிட்டி அவ்வளவுதான். இந்த கமிட்டியோட வேலையே என்னன்னா இராணுவத்துக்கு தேவையான வெடிமருந்துகளை வாங்கி பாதுகாக்கிறது, ஸ்டாக் வைக்கிறது தான். இதுலேயும் பெஞ்சமின் பிராங்க்லின் தான் வந்து தலைமை தளபதியாக போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த நிறைய கமிட்டிகளுக்கு பெஞ்சமின் பிராங்க்லின் தான் தளபதியாக இருந்தார். ஏன்னா அவரோட கை சுத்தம் அவருடைய நேர்மை காரணம் தான். உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்லணும், போர்க்காலமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஆயுதங்களை வந்து யார்கிட்டேருந்து வாங்குகிறோம், எவ்வளோத்துக்கு வாங்குகிறோம், எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு எந்த ஒரு கணக்கையுமே நம்ம வந்து பராமரிக்கவே வேண்டியில்லை. அதுக்கான ரிசிப்ட், நோட் புக்கு, லெஜர் புக்கு, பில்லை சேவ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எவ்வளோ நான் கோடி கொடுத்து நம்ம வாங்கினாலும் நம்மள்ட்ட கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இது வந்து போர் நடக்கிற வரைக்கும் இதே நடைமுறை தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு அரசியல்வாதிங்க மாதிரி உள்ளவங்க கையில் இந்த பதவி கிடச்சிச்சின்னா சும்மா சாப்பிட்டு ஏப்ப விட்டு போட மாட்டாங்க. அதனால தான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப தெளிவாக பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிற இவரை போட்டாங்க. ஏன்னா இவர் வந்து எல்லாத்துலேயும் நேர்மையாக இருப்பார் அப்படிங்கிறதுனால. இந்த கமிட்டி வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷுடைய இராணுவ கிடங்கிலேருந்து ரொம்ப ரகசியமாக வெடிபொருட்களை வாங்கி அதை கொண்டாந்து அமெரிக்க காலனிகளில் கொண்டாந்து சேர்த்தாங்க. இதுக்கு பெஞ்சமின் பிராங்க்லின் பயன்படுத்தின வழிங்கிறது ரொம்பவே சித்திரமாக இருக்கும். அதாவது ஒரு வெடிபொருட்கள்லாம் ஏற்றிய வண்டியில் வந்து பிரிட்டிஷ் கொடியை ஏற்றிடுவாங்க. ஏற்றி ரோட்டில் ரொம்ப வேகமாக போகிறப்ப யாருக்கு எந்த சந்தேகமே வராது, பிரிட்டிஷ் என்னது வாகனம் தான் போகுது அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி வெடிபொருட்களை கொண்டாந்து சேர்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் கேம்பை சுற்றியுமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரெஞ்சுக்காரங்க ஃப்ரெஞ்சு அதிகாரிகள் மாதிரி இராணுவ அதிகாரிகள் மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அப்படி அங்கே சுற்றி வருவாங்க. அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஃப்ரெஞ்சு காலனிகளும் சரி டச்சு காலனிகளும் சரி இந்த பிரிட்டிஷ் காலனிகளுக்கு பக்கத்தில் நிறைய இருந்துச்சு. இந்த போர் நடந்துகிட்டு இருக்க இந்த கால நேரத்தில் இந்த டச்சுக்காரங்களும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் அமெரிக்க காலனிகளுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இல்லை நமக்கு ஆதரவு கொடுப்பாங்களான்னு பிரிட்டனுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. அவங்க ஒரு முடிவு கரத்துக்கு முன்னாடி நம்ம போய் அவங்கள்ட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய அதிகாரிகளுக்கு பிரிட்டன் இராணுவம் ஒரு கடுமையான உத்தரவை போட்டுருந்துச்சு, நீங்கள் ஃப்ரெஞ்சு அதிகாரிகள் யார்ட்டையுமே இராணுவம் யார்ட்டையுமே எந்த ஒரு அம்புதும்பும் வச்சுக்காதீங்க, அவங்கள பார்த்தாலே ஒதுங்கி போயிடுங்க அப்படிங்கிறது தான். ரொம்ப குறிப்பிட்ட சில காலமே இந்த உத்தரவு இருந்தாலும் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட பெஞ்சமின் பிராங்க்லின் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த வழியாக இந்த ஃப்ரெஞ்சு இராணுவ அதிகாரிகள் மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த வழியாக போகிறது வர்றது சுற்றுறது அப்படி போய் தன்னுடைய தனக்கு தேவையான சில காரியங்களை முடிச்சுக்கிறதுக்கு உளவாளிகளையும் செட் பண்ணுறாரு. செட் பண்ணி அது மூலமாக நிறையா காரியங்களை சாதிக்கிறாரு. இவங்களுக்கு உதவுறதுக்காகவே ஒற்றர் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பையுமே அவங்க உருவாக்குறாங்க, அதான் உளவாளிகளுக்கான அமைப்பு. இதில் தான் அமெரிக்காவுடைய முதல் தலைமுறை ஸ்டார்களான ரூஜ்லெட் அண்ட் பேட்டர் அப்படிங்கிற ஒரு நிறைய ஸ்டார்கள் வந்து இது இதில் தான் உருவாகிறாங்க. 1776 இந்த அமைப்பு உருவாக்கப்படுது. இந்த அமைப்பு உருவாக்குறதுக்கான முக்கிய காரணமே ஒற்றர்களுக்கான சட்டத்திட்டங்களை வகுக்கிறதுக்காக தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒற்றர்கள்ங்கிறவங்களுடைய வேலை கரெக்டாக என்ன, அப்படி எதிர்நாட்டு ஒற்றர்கள் மாட்டினா அவங்கள வந்து எப்படி தண்டிக்கிறது என்ன, அப்படி எதிர்நாட்டு ஒற்றர்கள் மாட்டினா அவங்கள வந்து எப்படி தண்டிக்கிறது அப்படின்னு எந்த ஒரு சட்டத்திட்டமே உலகம் முழுக்க யாருமே வகுக்கலை. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சாணக்கியர் அப்படிங்கிற இந்தியாவை சேர்ந்தவர் 2400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒற்றர்களாக உள்ளவங்களுடைய வேலைகள் என்ன, அவங்களோட வேலை எப்படி எப்படி பார்க்கணும், எதிர்நாட்டுடைய ஒற்றர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் வாங்கணும்னு ரொம்ப தெளிவாகவே தன்னுடைய அர்த்தசாஸ்திரத்தில் எழுதியிருக்காரு. அது வேற கதைன்னு வச்சுக்கிங்களேன், உடனே இவங்க அந்த அமைப்பை உருவாக்கி இது மூலமாக வந்து ஒற்றர்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு கொடுக்கணுங்கிறத அது உருவாக்குறாங்க. ஏன்னு பார்த்தா அந்த அமெரிக்க காலனியுடைய இராணுவ மருத்துவ அதிகாரியாக இருந்த பெஞ்சமின் சர்ச் அப்படிங்கிற ஒருத்தர் பிரிட்டிஷ் ஒற்றர் அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் தான் ஒற்றருக்கு என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு தெரியல. அதனால் வாஷிங்டன் என்ன பண்ணிடுறாருன்னா சும்மா ஜெயிலில் கிடக்கட்டும் அப்படின்னு விட்டுறாரு. அவங்க அவருக்கு அடுத்து உள்ள அதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப நாளாக ஜெயிலில் கிடக்கிறாரு, இவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப அவர் ஜெயிலில் இருக்கிறதே ஒரு தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இந்த மாதிரி புரிஞ்சுனா தப்பாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த கமிட்டியை உருவாக்குறாங்க. இந்த கமிட்டி என்ன முடிவு பண்ணுதுன்னா, எதிர்நாட்டுக்கு வந்து நம்ம தாய்நாட்டுடைய விஷயங்களை கசிய விடுற ஒற்றர் வேலை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு வச்சிடறாங்க. இந்த போர் நடந்து முடிக்கிறதுக்குள்ள இந்த சட்டம் மூலமாக நிறைய பேரை பரலோகம் அனுப்புனாங்க. ஆனால் இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, இதில் முதல் போனியாக இருந்த நம்ம பெஞ்சமின் சர்ச் அப்படிங்கிறவர் மட்டும் இதுலேருந்து ஏதோ விலக்கு வாங்கி ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் தப்பிக்கவும் செஞ்சிடறாரு. அதாவது அவர் விடுவிக்கப்படவும் செய்கிறாரு போர் முடிஞ்சதுக்கப்புறம். இந்த மாதிரி ஒன்று நடக்குது.
இப்படி அமெரிக்காவுடைய இராணுவத்துக்கு உதவுறதுக்கான சிறப்பு கமிட்டிகள் ஒட்டுறமைப்புன்னு எல்லாத்தையும் உருவாக்கி அது தன்னுடைய வேலையை கச்சிதமாக செய்ய ஆரம்பித்தோன்னே அமெரிக்காவோட அரசியல் அமைப்பு அது தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது. அவங்க வந்து உலக நாடுகள் எல்லாத்தோடைய ஆதரவையும் தன் பக்கம் ஈர்க்கிறதுக்காக நிறைய வேலைகளை செய்கிறாங்க. அவங்களுடைய முதல் இலக்காக பிரான்ஸ் தான் இருக்குது, ஏன்னா பிரெஞ்சு காலனிகள் பக்கத்துலேயே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க மட்டும் தனக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கான ஆதரவு அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கும், கை மேலே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நவம்பர் 29, 1776 அமெரிக்க ஐக்கிய காங்கிரஸ் பிரதிநிதியாக பெஞ்சமின் பிராங்க்லின் பாரிஸில் போய் பல சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. பிரெஞ்சு அதிகாரிகளுடைய பலகட்டமாக நடந்த அந்த பேச்சுவார்த்தையுடைய முடிவாக முதல்ல மௌன ஆதரவு தர்றோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் மௌன ஆதரவு தர்றோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க காலனிகளுடைய செயல்பாடுகளை அறிவிக்கிற ஒரு ரேடியோவாகவும் ஐரோப்பாவில் தான் இருப்போம் அப்படின்னு பிரெஞ்சு ஒத்துக்குது. இதுக்கப்புறம் அவங்க வந்து தன்னுடைய முழு ஆதரவையும் அமெரிக்க காலனிகளுக்கு தர்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கலை, ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷமே 1777 அக்டோபரில் சரடோகா அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த போரில் பிரெஞ்சு அமெரிக்க காலனிகள் வந்து பிரிட்டிஷ் இராணுவத்தை சிதறி ஓட விட்டுறாங்க. இதை பார்த்த பிரெஞ்சு காலனிகள் புரிஞ்சு போரோட போக்கு புரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க காலனிகளுடைய ஒற்றுமையும் அதனுடைய தீர்க்கமான முடிவுகளும் அவங்களுடைய அந்த செயல்படுத்துகிற விதமும் சரி இன்டெலிஜென்ஸாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்க, இவங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பிரெஞ்சுக்கு ஏற்பட்டுருது. எனவே பிரெஞ்சுக்காரங்க அடுத்த வருஷம் மார்ச் 1778 டிக்ளேர் பண்ணிடுறாங்க, அமெரிக்க காலனிகளுக்கு நாங்கள் எங்களோட முழு ஆதரவு தர்றோம்னு. அதே வருஷத்துடைய ஜூலை மாதத்தில் டி ஸ்பெயின் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு தளபதி தலைமையில் ஒரு மிகப்பெரிய போர்ப்படையையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அமெரிக்க காலனிகளுடைய தளபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு இந்த செய்தி ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது, ஏன்னா பிரெஞ்சு மட்டும் நம்மளுக்கு உதவுறது உறுதியாயிடுச்சுன்னா 99% நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விடுறதுக்குள்ளே அடுத்தவருக்கு இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. அது என்ன பிரச்சனைனா தன்னுடைய சொந்த காலனி இராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் நிறைய பேர் வந்து இவருடைய பேச்சை கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதாவது தாய்நாட்டுக்காக நான் போர் செய்ய ரெடியாக இருக்கேன், ஆனால் வந்து வாஷிங்டன் சொன்னால் மட்டும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க. இதனடா ரொம்ப போச்சு, ஏன்னா வந்து ஒரு இராணுவ தளபதி நீ சுட்டுக்க உன்னையே அப்படின்னு சொன்னால் ஏன் இருக்குன்னு கேட்டுக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக அந்த ஒரு சோல்ஜர் வந்து துப்பாக்கி எடுத்து நெத்தியில் வச்சு சுட்டுக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு இராணுவம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு இராணுவத்துடைய எழுதப்படாத விதி. அப்படி இருக்கப்ப இவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறதுக்கு நேரம் கிடையாது. ஏற்கனவே டெல்வர் நதியில் மிகப்பெரிய ஒரு கப்பற்படை பிரெஞ்சு இராணுவம் அனுப்பி வச்சிருக்கு, பிரெஞ்சு இராணுவத்துடைய ஆதரவு வந்து சேர்ந்துருச்சு. நம்மளுடைய ஜார்ஜ் வாஷிங்டனும் அந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. அது என்ன முடிவு அப்படிங்கிறத அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.